வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனசரகத்தில் காலில் காயம் பட்டு சுற்றித் திரிந்த காட்டு ஆண் யானைக்கு மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தது. மேட்டுப்பாளையம் வனசரகத்தில் காயமடைந்த 20 வயது உடைய ஆண் யானையின் சிகிச்சைக்காக மயக்க மருந்து செலுத்தி பிடிக்க தமிழ்நாடு தலைமை வன உயிரின காப்பாளரிடம் உத்தரவு பெறப்பட்டது. இந்த பணிக்கு 2 கும்கி யானைகளை நெல்லித்துறை பகுதிக்கு கொண்டு சென்றது உட்பட ஆயத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. ஆனால் யானை நெல்லித்துறை காப்புக்காட்டின் மலைப்பாங்கான நிலப்பகுதிக்கு சென்றதால் சாதகமற்ற நிலப்பரப்பு காரணமாக ஏற்படும் அபாயங்கள் மற்றும் பாறை நிலப்பரப்பில் காலில் இருக்கும் காயம் காரணமாக மயக்க மருந்து செலுத்தப்பட்டால் யானை நிற்பது சிரமம் என்பதால் மருத்துவக் குழுவினரால் சமதள பகுதிக்கு யானை வந்த பின்பு மயக்க மருந்து ஊசி செலுத்தி சிகிச்சை செய்ய முடிவெடுக்கப்பட்டது. நேற்று மாலை 5:30 மணி அளவில் நீலகிரி மலை கீழ்சரிவு உள்ளடக்கிய நெல்லித்துறை காப்புக்காட்டின் எல்லையிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் வனப்பணியாளர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் கொண்ட குழுவால் அந்த யானை இறந்திருப்பதை காணப்பட்டு வந்த தகவலையொட்டி நெல்லித்துறை காப்புக்காட்டில் நேற்று மற்றும் இன்று தொடர்ந்து லேசான மழை பெய்ததால் யானை சேரண பகுதியில் வழுக்கி விழுந்ததாகவும் வழுக்கி கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டதாகவும் மேலும் காலில் இருந்த காயம் காரணமாக எழுந்திருக்க முடியவில்லை என்று தல வீடியோக்கள் மற்றும் குழு எடுத்த புகைப்படங்களிலிருந்து யூகிக்கப்படுகிறது. எழுந்திருக்கும் முயற்சியில் யானை விழுந்த இடத்திலிருந்து சுமார் 15 அடி தூரம் நழுவி இறுதியில் இறந்து விட்டதாக தெரிய வருகிறது. காலில் ஏற்பட்ட காயம் தவிர அடிவயிற்றிலும் தோள்பட்டையிலும் வேறு ஒரு யானையுடன் ஏற்பட்ட மோதலில் யானை ஏற்கனவே 2 இடங்களில் தந்தத்தினால் குத்தப்பட்ட காயங்களும் இருந்தன. மேட்டுப்பாளையம் சரகத்தில் 14/5/2020 அன்று 50 வயதுடைய ஒரு பெண் யானை மற்றும் 31/7/2020 அன்று 10-11 வயதுடைய ஒரு ஆண் யானை மற்றொரு ஆண் யானையின் தாக்குதலால் தந்தத்தினால் ஏற்பட்ட குத்துக்காயங்கள் காரணமாக இறந்துள்ளன. இன்று காலை பிரேத பரிசோதனை நடக்க உள்ளது என்று வனத்துறை செய்திக்குறிப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் சேட்.